வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. விவசாயிகள் போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நேற்று பாத்தீங்கன்னா ரொம்ப துயரமான செய்திகள். தொடர்ந்து அரசாங்கம் கையில் எடுக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறை மூலமாக கண்ணீர் புகை குண்டுகள் வந்து வீசுறாங்க. அதே மாதிரி பெல்லட் கன்ஸ் வச்சு விவசாயிகளை போராடும் விவசாயிகளை தாக்குறாங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து முதுகெல்லாம் அப்படியே ரணம் ஆயிருக்கிற போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, குண்டடிப்பட்டு நிறைய பேர் வந்து ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இன்ஃபேக்ட் 3-4 விவசாயிகளுக்கு வந்து கண்ணே போயிடுச்சு, இந்த பெல்லட்ஸ் பட்டு கண் போயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்க முடியுது. ஒரு ஏழை விவசாயி, ஒரு வயதானவர், முதியவர், அவருக்கு 74-75 வயசு இருக்கும். அவர் வந்து இந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அந்த விஷவாயுவை வந்து சுவாசிச்சு அவருக்கு வந்து மாரடைப்பு வந்து அவர் காலம் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கும் பொழுதும் ரொம்ப வருத்தமா இருந்தது. அரசாங்கம் வந்து நாட்டுடைய அன்னதாத்தாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விவசாயிகளோட ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் மூலமா இந்த பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆனா அதை செய்யறதை விட்டுட்டு வன்முறையில இறங்கக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஒரு பக்கம் வந்து வருத்தத்தை அளித்து, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோபமும் வருது. ஏன்னா ஒரு நியாயமாக ஒரு விவசாயிகள் போராடக்கூட உரிமை இந்த நாட்டுல வந்து இல்லையா? ஒரு நியாயமான கோரிக்கைக்காக அரசாங்கத்திடம் போராட்டம் செய்ய கூட இன்னைக்கு வந்து உரிமை இல்லை. அதை கூட இன்னைக்கு வந்து திருச்சு இவங்கெல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ், இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட், காலிஸ்தானி அப்படிங்கிற ஒரு திருப்புவாத அரசியல்ல வந்து பாஜக ஈடுபடுது. இதெல்லாத்தையும் தாண்டி நேற்று ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது ஒரு பெண், அந்த பெண் வந்து எனக்கு தெரிஞ்சு 20-22 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. அவங்க வந்து வண்டியை ஓட்டிட்டு வராங்க. நேத்து வந்து பாரத் பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருந்ததுனால நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் ரோட்ல நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெண் வண்டிக்குள்ள இருந்து ரெண்டு விரலை இப்படி நீட்டி, சாரி இதை நான் பண்ணக்கூடாது, பட் ஆனா சில விஷயங்களை வந்து திறந்து பேசணும்னா சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். ரெண்டு விரலை இப்படி நீட்டி ஃபக் யூ அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து, இது மிகவும் கொச்சவையான ஒரு வார்த்தை, அது வந்து இந்த ரெண்டு சிம்பிளை வந்து இந்த விவசாயிகளை நோக்கி காமிக்குது. அப்போ அதை பார்த்த உடனே இந்த விவசாயிகள் வந்து அந்த பெண்ணோட கார் கண்ணாடியில வந்து தட்டி இறக்க சொல்றாங்க. இறக்க சொல்லிட்டு ஒரு வயசானவர் வந்து கேக்குறாரு, ஏமா நாங்க நியாயமான கோரிக்கைகளுக்கு தானே இங்க போராடிட்டு இருக்கோம், இப்படி வந்து ஏமா இவ்வளவு வல்கரா, இவ்வளவு அசிங்கமா வந்து ஏன் சைகை காமிக்கிற அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு அப்படியே அடி வயிற்றுல இருந்து ஆத்திரமும் கோபமும் அந்த பொண்ணுக்கு பொங்கிட்டு வருது. அசிங்க அசிங்கமா திட்டுது அவங்கள, எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு வேலை இல்லையா, நீங்க வந்து இப்படி ரோட்டை மறிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படிங்கிற விஷயத்துல வந்து இறங்கி பேசும் பொழுது, வார்த்தைகள் தடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நியாயமா கோபம் வருது. அவங்க கேக்குறான், நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுறோம், இப்படி அசிங்கமா செய்கை காட்டுறது மட்டும் இல்லாம இப்படி அசிங்கசிங்கமா திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விவசாயிக்கு சொல்றான், போய் அந்த வண்டி வந்து முன்னால நகராம பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இந்த பொண்ணு கையில இருக்கக்கூடிய செல்போனை எடுத்து, இதை படம் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு, நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நாட்டுக்கு விரோதமான செயல ஈடுபடுறீங்க அப்படின்னு வன்மையா அவங்கள கண்டிச்சுக்கிட்டே அதை வந்து படம் எடுக்க முயற்சி பண்றா. இந்த ஃபார்மர்ஸ வந்து படம் பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. உடனே அந்த ஒருத்தர், அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒருத்தர் அந்த கையை வந்து இப்படி அகட்டி விட்டுட்டு, எதுக்கு இப்ப தேவையில்லாம வீடியோ எடுக்க, எதுக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்றீங்க, இது நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க இந்த பிரச்சனையை, நாங்க உங்களை எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்யும் பொழுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் வந்து, அந்த பொண்ணுக்கும் 20-22 வயசு தான் இருக்கும், ரொம்ப கோபமா ஆத்திரமா சொல்லுது, உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்ல, நீங்க எல்லாம் இங்க வந்து போராட்டம் அப்படிங்கிற பேர்ல எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா, நாங்க வேலைக்கு போக வேண்டாமா, எங்களோட அன்றாட வாழ்க்கையை நாங்க பார்க்க வேண்டாமா, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னா எதுக்கு எங்க வாழ்க்கையை நாசம் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அங்க வைக்குது. இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சங்கிகள் எல்லாரும் இந்த பெண்ணை தூக்கி கொண்டாடுறாங்க. பாத்தீங்களா, நவீன இந்தியாவின் ஒரு தைரியசாலியான சிங்க பெண் இவள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சங்கிகள் இந்த வீடியோவை தூக்கி போட்டு கொண்டாடுறாங்க. ஒரு பெண் வெட்ட வெளியில விவசாயிகள் வந்து போராடுறாங்க, நீங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறேனாலும் பரவாயில்ல, அந்த போராட்டத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வந்து போராடிட்டு இருக்கு, ஒரு கோரிக்கைகளை வைக்குது, அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈடுபாடு இல்லைன்னா அதை கடந்து போயிடலாம். உங்களுக்கு டிராபிக் ஜாம் ஆகுது, அவங்க வந்து வண்டியை நிறுத்துறாங்கன்னா கண்ணாடி இறக்கிட்டு, ஒரு சின்ன பெண்ணு தான், அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வயசான விவசாயிகள் தான், ஐயா எனக்கு அவசரமா போகணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, தயவு செஞ்சு என்ன போக அனுப்ப பண்ணுங்க அப்படின்னு தன்மையோட பேசியிருந்தா அங்கிருந்து அந்த வண்டியை வந்து கடந்து போக அந்த விவசாயிகளும் அனுமதிச்சிருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு ஆரம்பமே அவ்வளவு வக்கரமான அசிங்கமான ஒரு சைகையோட அந்த பொண்ணு ஆரம்பிக்குது.
இந்த வீடியோவை சங்கி கூட்டம் வைரல் பண்ணி இவளை சிங்க பெண் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதே சங்கி கூட்டம் தான் நாட்டுடைய கலாச்சாரத்தை காப்பாத்தணும், நாட்டுடைய பாரம்பரியத்தை காப்பாத்தணும் அப்படின்னு பேசுறாங்க. எது ஹிந்து கலாச்சாரம், எது ஹிந்து பாரம்பரியம்? வயசானவங்களுக்கு ஃபக்யூன்னு கையை காட்டுறதுதான் ஹிந்து கலாச்சாரம், ஹிந்து பாரம்பரியமா? இதத்தான் நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? இதே ஒரு சங்கி கூட்டம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அங்க தெருவுல போராடிட்டு இருந்தா இந்த பெண்ணுக்கு கையை தூக்கி ஃபக்யூன்னு சொல்ற தைரியம் இருந்திருக்குமா? இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த பெண் அங்கேருந்து உயிரோட கடந்து போயிருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஏழை எளிய விவசாயிகள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்கா? அந்த பொண்ணு அப்படி வாய்க்கூசாம சொல்லுது, உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல, எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையான்னு. தினம் மூணு வேளை சோறு திங்கிறீங்கல்ல, அந்த சோறு யாரு குடுக்கறா? அந்த சோறு யாரு விளைவிக்கிறா? அந்த சோறை யாரு உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரா? அவங்கள வேலை வெட்டி இல்ல அப்படின்னு எவ்வளவு எழுதுல அவ்வளவு சிறுமைப்படுத்துது அந்த பெண். அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை இந்த பாஜக ஒன்றிய அரசு இங்க வளர்த்து வச்சிருக்குது, இந்த இந்துத்வா குரூப் அப்படின்ட்டு. இளைஞர்கள் இன்னொருத்தர் வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு, பாருங்களே எங்க பார்த்தாலும் ரோட பேரிகேட் போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க, மூணு நாளா இன்டர்நெட் எல்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க, எங்களுக்கு ஒரு வேலையும் ஓடல. ஆச்சா அப்போச்சா அப்படின்ட்டு இந்த ஃபார்மர்ஸ் நோக்கி, இந்த விவசாயிகளை நோக்கி அவ்வளவு சத்தம் போடுறாரு. கடைசியில அந்த நெறியாளர் வந்து கேக்குறாரு, எங்க இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்றது ஒன்றிய அரசுங்க, பேரிகேட் எல்லாம் வச்சது ஒன்றிய அரசுங்க, உங்களுக்கு நியாயமா ஒன்றிய அரசு மேலதானே கோவம் வரும், விவசாயிகள் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா அந்த ஆளுக்கு மூஞ்சியில வந்து ஈ ஆடல. அடடா நம்ம மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறோம்? திணறி அங்கிருந்து நகர்ந்து ஓடுற. அப்ப இதுதான் இந்த சங்கி கூட்டத்தோட புரிதல் பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றது பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை இந்த ஏழை எளிய விவசாயிகள் மீது இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்டர்நெட் பூரா பொய் செய்திகள் பாருங்க. எல்லாரும் ஒரு கோடி மதிப்புள்ள டிராக்டர் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் பென்ஸ் கார் வச்சிருக்கிறாங்க, இவங்களா ஏழை விவசாயிகள்? எல்லாம் பழைய வீடியோ, எங்கெங்கோ நடந்த வீடியோஸை எடுத்து போட்டு இங்க போராட்டத்துல நடக்கிற மாதிரி. ஒரு பெரிய பத்திரிகை, ஒரு சேனல், லாரிக்குள்ள ஒரு டிராக்டருக்குள்ள வந்து இவங்க சரக்கு பாட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அதை பிரிச்சு காட்டுறான். பார்த்தா அதுவும் ஃபேக் வீடியோ. இப்படி விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ந்து போய் புரட்டு வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாஜக அரசு. அதை வந்து அடுத்த தலைமுறையும் பின்பற்றுது அப்படிங்கறத பார்க்கும் பொழுதுதான் ரொம்ப வேதனையா இருக்கும். அப்ப இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடோட தான் அடுத்த தலைமுறை வளரணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன பண்பாடு கலாச்சாரத்துல வளர்ந்துருக்கிறோம்? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், நமக்கு எதிர்கருத்தே இருந்தாலும் அதை தன்மையுடன் வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தானே ஒரு ஆரோக்கியமான சனநாயகம்? அப்படி இருக்கக்கூடிய சமூகம் தானே ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்கும்? நீ பாட்டுக்கு சொகுசா கார்ல ஏசியில உட்கார்ந்துகிட்டு தெருவுல நின்னு போராடக்கூடிய ஃபார்மர்ஸ பார்த்து ஃபக்யூன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வராம என்ன செய்யும்? அப்ப எப்படி ஒரு ஈவு இரக்கமற்ற ஒரு மனிதமே செத்து போன ஒரு சமூகத்தை வந்து வளர்த்துட்டு இருக்கு இந்த இந்துத்துவ கும்பல் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதே ரேட்ல போச்சுன்னா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், சிறுபான்மையினர், பட்டியலின மக்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அராஜக பாசிச அரசை நோக்கிதான் இந்த நாடு போயிட்டு இருக்கு. தொடர்ந்து விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க, இந்த குண்டுகள் பொழிந்தாலும் பரவாயில்ல, உயிர் சேதம் ஆனாலும் பரவாயில்ல, எங்க போராட்டத்தை நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு களத்துல நின்னு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களை சிறுமைப்படுத்தாது. அது நீங்க சாப்பிடக்கூடிய சோறுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். இப்படிப்பட்ட அடுத்த தலைமுறை நமக்கு தேவையா? மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா இது போன்ற ஈவு இரக்கமற்ற மனிதமற்ற ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு நாமும் ஒரு விதத்துல காரணமாயிடும். யோசிச்சு போட்டு போடுங்க.